இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம செகண்ட் ஃபுளோர்ல நம்ம யுவராஜ் கூட இருக்கோம். யுவராஜ் கூட இருக்கு. இப்ப நான் தலைமுறை என்ட்ரி கொடுப்போம் பாருங்க. மாஸ்டர் என்ட்ரி கொடுப்போம். ரெடி ஆயிட்டு இருக்காப்ல வரட்டும். கேர்ள் ஃபிரண்ட் டாக்ஸ் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ். நோ கேர்ள் ஃபிரண்ட் டா. நோ கேர்ள். ஃபாலோ கோல். கோல்ஸ். யூ ஒன்லி ஃபாலோ கோல்ஸ். நீ ஃபாலோ கேர்ள்ஸ். நோ கேர்ள். நோ நோ. ஒன்லி கேர்ள் நாட் கேர்ள்ஸ். சோ மச்சான் லைக் இந்த ஹாஸ்டல்ல எவ்வளவு மெமரி எந்த ஒரு ஒரு ஈமெயில் எல்லாம் மெமரி ஃபுல்லா மெமரி புக்ஸ் எல்லாம் அடிக்கிறது நான் எடுக்கணும். தாண்டி நிறைய மெமரிஸ் இருக்கும் இல்லையா? ஒரு ஹாப்பியான மெமரிஸ், இங்கதான் ஒரு கமிட்டான மெமரி ஆகட்டும், இல்ல வந்துட்டு அந்த மாதிரி நல்ல மெமரிஸ் கமிட்டான மெமரி வந்து ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு வேற மெமரி ஹாப்பி சொல்லுங்க. என்னன்னா இந்த இடத்துல நிறைய ஹாப்பியான மெமரி வந்துட்டு எதை கரெக்டா சொல்லுங்க யாருக்குமே. உனக்கு ரஜினியில என்ன படம் ஃபேவரட்? சந்திரமுகி. தனுஷ் இல்ல இத பார்த்தா கேப்பாரு எங்கப்பா இவன் இருக்கான் அவன் இருக்கான் நீ எங்க எங்க பாக்க போறா பெரும் புள்ளிப்பா அதையும் நீ வீடு எடுத்துட்டு படிச்சுட்டே இருக்கணும்னா படிச்சுட்டே இருக்கணும்னா நினைக்கிறேன் எல்லாரையும் நம்ம கூட நம்ம அகஸ்டின் இருக்காப்ல மச்சி. நீ சொல்லு மச்சி, எப்படி இருந்துச்சு இந்த 1 year ஆஃப் நியூ பிளாக்? போக போறோம் உண்மையிலேயே. நாங்க நியூ பிளாக்ல இருக்கல, பட் ஆனா நியூ பிளாக்ல இருந்த ரொம்ப நல்லா இருக்கும். வென்டிலேஷன்லாம் சூப்பராக இருக்கும். ஆப்போசிட் ஆப்போசிட்ல ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. எங்கள் ஹாஸ்டல் ரொம்ப பிடிச்ச ஹாஸ்டல். நல்லா இருந்துச்சு. அண்ட் நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இருக்காப்புல. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். செகண்ட் ஃப்ளோரில் அந்த சைடில் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் சைடு. இப்போ தான் நம்ம அந்த சைட் பார்த்துக்கோ, இப்போ இந்த சைடில் இருக்கோம். மச்சான் சொல்லுங்க மச்சி, எவ்வளோ மெமரிஸ் இருக்கு மச்சி? நம்ம ஜாமி தான் நம்ம கூட இருக்கு. அப்புறம் சொல்லுங்க, எவ்வளவு மெமரிஸ் இருக்கு ஹாஸ்டல்ல?
இந்த மாசம் இருந்து தான் வெளியில சுத்தவே ஆரம்பிச்சேன். அதனால சுத்துறதுன்னா வெயில சுத்துறது எனக்கு அந்த பேர் தெரியாது, தெரிஞ்ச அந்த பேர் வச்சு தான் கனெக்ட் பண்ணுவேன். அதனால பரவாயில்ல, தலைவன் ஸ்டாண்டிலையும் பிரசண்டா இருப்பான். இருக்கிறதும் The two Sivakumars are here and நம்ம கூட ஜாமி and நான் எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். சோ அச்சி நீங்க சொல்லுங்க, இப்போ உங்க நீங்க ரெண்டு பேருமே எப்படி ஃபீல் பண்றீங்க? என்னைக்காச்சும் மாட்டிருக்கீங்களா ரெண்டு பேருமே? இப்போ திடீர்னு டீச்சர் வந்து சிவகுமார் எழுந்துருன்னு சொல்லும் போது இவனுக்கு பதிலா இவன் இருந்துக்கிறது, இல்ல இவனுக்கு பதிலா அவன் இருந்துக்கிறது? ஆக்சிடா மாட்டிப்பாங்க, ஆக்சிடா போட்டது இவன் போடவே மாட்டேங்குது. கரெக்டாக தான், ஈஸியாக தப்பிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ரெண்டு பேர் ஒரே பேர் வச்சுக்கிட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தான் எனக்கு இருக்கான் ஒருத்தன், அவன் இங்கே இல்லைண்ணா, சரண் சரண் ராஜ்னு ஒருத்தன் இருக்கான். ஆர் சரண் ராயப்பேட்டா இஸ் ராயபுரம். ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன், நான் பயங்கரமாக மிஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் ஹாஸ்டல் போவோம்ல, அங்கே இதே இதை இந்த அளவுக்கு இல்லை, இதை விட அதிகமாக நம்ம ஃபன் பண்ணுவோம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. தட் இஸ் ஆர் ஸ்பிரிட் எவ்ரிபடி. That's the Stanley spirit. So yeah, let's continue. Bye. PUBG room. எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் கேம் விளையாடிட்டு இருக்கீங்க. நம்ம இப்ப யாருமே இன்டர்வியூ எடுக்க முடியாது, நம்ம ஏன்னா யாராச்சும் ஒரு கம்பெனி ஆகணும். சதீஷ் தோத்தாலும் பரவாயில்ல, தட் இஸ் நம்ம திருப்பி ஜெயிப்போன்ற மாதிரி முயற்சி பண்றதா நம்ம சதீஷ். மச்சி கிரிக்கெட்ல உனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாத்துருப்பீங்க. அதாவது இவர் டயாலிசிஸ் டெக்னீஷியனாக இருந்துட்டு அப்போ ஒரு டாக்டர் ஆகிற படுத்த அவமானத்தில் இவர் டாக்டர் ஆகணும் எப்படியாச்சும் ஆகணும்னு எடுத்த முடிவுகளாகட்டும் அவரோட வெற்றி. டாக்டர் ஆகணும் முயற்சி மட்டும் பண்ணாமல் அதுக்காக படித்தது அவரோட வெற்றி. இன்னைக்கு டாக்டரை ஸ்டாண்டர்ட் உட்கார் நிற்கிறது அவரோட வெற்றின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே அதை அவங்க பெரிய இன்ஸ்பிரேஷனாக நான் எப்பவுமே எடுத்துக்கிறேன். அண்ட் இவரை மாதிரியே இப்போ நிறைய சி ஒருத்தர் வந்து நம்மளை தாழ்த்துறவங்க தாழ்த்திக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் எவன் என்ன சொன்னாலும் கேட்காம நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்போன்றதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, கண்டிப்பாக டாக்டர் ஆகுவீங்க, கண்டிப்பாக ஸ்டாண்டில் என்ன எய்ம்ஸ்க்கே போவீங்க. தைரியமாக இருக்கும் நம்ம, ஆனால் நாங்கள் என்றைக்குமே ஸ்டாண்டில் விட்டு கொடுக்க மாட்டோம். தட்ஸ் ஆசி, தேங்க்யூண்ணா, லவ்யூண்ணா. கரெக்டாக நம்ம இந்த ஹாஸ்டலில் அதைப்பட்ட எக்ஸாம் டைம் நம்ம ஆக்சுவலாக வந்தோம், ஒரு பதக்கத்தோடு அந்த இதில் வந்தோம். எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிச்சு, நம்ம ஹாலிடேஸ்லாம் போனோம், ஜாலியாக வெளியில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஃபன் பண்ணிட்டு பிளான் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த செகண்ட் இயர் லைஃப் வந்து இந்த ஹாஸ்டல் நியூ ஹாஸ்டல் வந்து ரொம்பவே ஜாலியாக ரொம்ப ஃபன்னாக ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. நைட் அவுட்டிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட எடுத்து போகிறது, காலையில் சீக்கிரமாக இருந்துச்சு, இது பீச்க்குலாம் போனது, அது எல்லாமே ரொம்ப மெமரபிள். நைட் டைமில் ஃபன் பண்ணுறது, மூவிஸ் பார்க்கறது, தான் ஒருத்தர் சேர்ந்து படம் பார்க்கறது, உங்களோட
2023க்கு நீங்க சொல்லி நிறைய பேர் செம்மையா பண்ணி நம்ம சேனல் இருந்து ஒரு 50 பேர் வந்துட்டு கவர்னர்க்கு ஃபெலிசிடேஷன் வாங்குறாங்க. வருங்கால மாணவர்களுக்கு உங்களோட வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த நீ 2024க்கு அப்பியரான கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஆல் தி பெஸ்ட் விஷஸ் அண்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸுமே இல்லாமல் குட்டியர் கன்சிஸ்டன்ட்டாக வந்து குட்டியர் ஹார்ட் ஒர்க் அண்ட் எப்பயுமே வந்து ரெகுலராக படிங்க அண்ட் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணிட்டே வாங்க அண்ட் பெட்டர் ஸ்கோர் கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க அண்ட் ஸ்டாண்டிங் வந்து மறக்காம எல்லாத்தையும் மீட் பண்ணுங்க. தமிழ் ப்ரோ அவர் தான் அவர் வருவார் உங்களுக்காக. சந்திப்போம் பார்ட் 3ல, அதாவது நியூ பில்டிங்ல சந்திப்போம். ஓ ப்ளாக் ஓ ரெடி ஆயிச்சா கேஷ்லாம் பட்டா. சோ எல்லாரும் இருக்கீங்க, நம்ம எல்லாரும் இந்த நியூ ப்ளாக்ல வந்துட்டு ஒரு வருஷம் இருந்திருக்கோம். இந்த லைக் நம்ம லாஸ்ட் பில்டிங்ல இருக்கும்போது வந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்தோம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஒரு ப்ளாக் போட்டோம். மட்டும் வாழ்க்கையில் அதாவது போன வருடம் சென்றவர்கள் இப்படி எதுக்குடா அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்ப. இப்ப வந்து பொலிவோட இருக்கனால காரணம் நிறைய நல்ல விஷயங்கள் நல்லதுகள். பைக்ல வந்துட்டு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிருக்காப்ல தூக்கிட்டு வந்துருக்கு. பைக்கும் பைக்கில் இருக்கும் நபர்களும் அப்படியே வந்தா நல்லா தான் இருக்கும் நம்புறோம். ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யூ. நல்ல விஷயங்கள் பாசிட்டிவிட்டி இதே மாதிரி ஒரு காதல் எல்லார் வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்கிறோம். சோ இத நீ யாரா நினைச்சு கட்டிப்பிடிக்க எனக்கு தெரியும், பட் அவன் தான் நல்லா இருக்கு அதனால கட்டிப்பிடிச்சு அவன் தான். இப்ப மெடிசன்ல வந்துட்டு நானும் செல்வா எல்லாருமே கத்துக்கிட்டு இருக்கோம் கிட்டு வாங்குவோம் எல்லாமே. எங்க யூனிட் தான் இன்பா, ஆனா அவன் தப்பிச்சுட்டான். நாங்க கஷ்டப்பட்டு தமிழில் பேச வேண்டும் இவரிடம் என்றுதான் கற்றுக்கொள்ள வேண்டும். அனைத்தும் நன்று நன்மைக்கே தூய தமிழ் பேச வேண்டும். தமிழ் வெல்க, வாழ்க, வாழ்க பாரதம், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். அவன் மட்டும் ஒரு காதலை பதிவிட்டுக் கொண்டான், நானும் பதிவிட்டுக் கொள்கிறேன். Fission chips for you. எப்பவுமே நல்லா இருக்கும். இந்த ஒரு வாட்டி மட்டும் தான் இவன் ஏதோ பாத்தீங்கன்னா தெரியும். கௌதம் உள்ள ஆல்ரெடி ஃபியூச்சர் கௌதம் எப்படி போகுது எல்லாமே கேவலமா போதே. இந்த வீடியோட எண்ட் இதுதான். எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. எங்க ரூம்ல கடைசியா முடிக்கலாம் நினைச்சேன். அந்த டெடி பார் குட்டி யாரும் தெரியுதா? ரூம் நல்லா படிங்க, கஷ்டப்பட்டு படிங்க, கண்டிப்பா நீங்க ஒரு நாள் கண்டிப்பா பெரிய ஆள் ஆவீங்க. லவ் யூ ஆல் பாய். இந்த டெடி பார் குட்டி சொல்லுங்க பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடுங்க.